வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறனோ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங், 6220 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம வீடியோ அனாலிசிஸுக்கு இந்த ஸ்பைக்கில் கேப்பில் ஓப்பன் ஆகிறது ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணில் பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, நேற்றே சொன்ன மாதிரி இந்த சார்ட் ரீடிங் மற்றும் இந்த ப்ரைஸ் ஃப்ளோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறதுல கொஞ்சம் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா குட்வில் கமோடிட்டிஸோட உண்மையான சார்ட், நீங்கள் பார்க்குற உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அந்த சார்ட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். 6220 அப்படின்றது பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. 6220 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டான இருந்தது. அந்த சப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பக்கமாக ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகி இந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் கன்வெர்ட் பண்ணியிருக்கு. கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு, 6190 பக்கமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் இன்னொரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 6220 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் தொட்டு அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. தொடர்ந்து இந்த 6220 பிரேக் பண்ண முடியாத காரணத்தினால ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ட்ராப் ஆகி கீழே 6172 அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருந்த அடுத்த டார்கெட் ஜோனை தொட முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து இன்னும் பிரேக் ஆகி 6160 அப்படின்ற அடுத்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்திருக்கு. அந்த இடத்துல ஓரளவு மார்க்கெட் நல்லாவே சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல முறை 6160 தொட்டவுடனே மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்த 6172-160 இது உள்ளேயே மார்க்கெட் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே வரைக்கும் போயிருக்குன்னா 6205 வரைக்கும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து அதுக்கு மேலே போக முடியாமல், ஏன்னா இந்த 6200-220 பிரேக் பண்ண முடியாமல் தான் ப்ரைஸ் கீழே விழுந்தது. அந்த அடிப்படையில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே ட்ராப் ஆகி 6160 அப்படின்ற இடத்தையும் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. திருப்பி பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்த உடனே மறுபடியும் போய் 6160 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்றிருக்கு. நம்ம எப்போவுமே சொல்லுவோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறி மாறி இருக்கும். காலையில் ஒரு சப்போர்ட் வந்து ப்ரைஸ் மேலே இருந்தால் அது சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆனோடனே பாருங்கள், சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்த அடுத்த ஜோனானா 6126 வந்து தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 6126 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்றி கடைசியாக 6118 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். இதில் முக்கியமான இடம் நம்ம நோட் பண்ண வேண்டியது 6220 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ். மற்றும் பல முறை இங்கே உன்னிப்பாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6200 அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதே மாதிரி 2 முறை 6200 அப்படின்ற இடத்துல வந்து ப்ரைஸு ட்ராப் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம். சரி, இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இதே இதை நம்ம கொடுக்குற குட்வில்லோட சார்ட்டிங் டூல் வச்சு பார்ப்போம். இதில் ஒரே வித்தியாசம், அந்த கேண்டில் ஸ்டிக்கெல்லாம் அதே கேண்டில் ஸ்டிக் தான். குட்வில்லோட ஒரிஜினலாக நீங்கள் யூஸ் பண்ண நாங்கள் கொடுத்துருக்கிற அந்த சார்ட்டிங் டூல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரைஸ் ஓப்பனிங்லேயே மார்க்கெட் டவுனுக்கு போகும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் கீழே வந்திருக்கேன். திருப்பியும் மறுபடியும் போய் 6220 அப்படின்ற இடத்த தொடர சமயத்தில் நம்மளுடைய அப்பர் பேண்டான இந்த ஒயிட் கலர் கோடும் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து கரெக்டாக இந்த சார்ட் சிக்னலில் கீழே உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. மறுபடியும் இங்கே கீழே 6200 பிரேக் பண்ணி கீழே வர சமயத்தில் நமக்கு செல் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கரெக்டான இண்டிகேஷன் கொடுத்து எந்த இடத்துல ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகுது, எந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத துல்லியமாக உங்களுக்கு காமிச்சிருக்கு. எதுக்காக இந்த ரெண்டு விஷயமும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் அப்படின்னா, நீங்கள் ப்ரைஸ் ரீடிங்கில் ஓரளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டீங்க அப்படின்னா சார்ட் ரீடிங்கில் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் இண்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் ப்ரைஸ் ரீட் பண்ணி மார்க்கெட்டில் தயாராகிக்கலாம். அதுக்கப்புறமா சார்ட்டிங் டூலில் ஏதாவது இண்டிகேஷன் வந்ததுன்னா நம்பிக்கையோடு அந்த என்ட்ரி பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கலாம். அதுக்காக தான் ரெண்டு சைடும் பாதி பாதியாக பார்க்குறோம், கேண்டில் ஸ்டிக் ரீடிங் ஒன்றும் அப்புறம் குட்வில்லோட சார்ட்டிங் டூலை வச்சு அதை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தியிருப்பீங்க அப்படின்றது. நேற்று மார்க்கெட்டும் கம்ப்ளீட்டாக நம்மளோட மூவிங் ஆவரேஜ் கீழேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு.
இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப 6130க்கோ இதுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆனால் இன்றைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இன்டர்மீடியட் மார்க் பண்ணாமல் விட்டது 6200. ஏன்னா இந்த ரெண்டு மூணு நாலு தடவை இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிருக்கு, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் போக போக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் நம்ம செல் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். இப்படி ட்ரெண்டு கண்டினியூ, இன்றைக்கும் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் கண்டினியூ ஆச்சுன்னா 6066 அப்படின்ற அடுத்த டார்கெட் ஜோனை மார்க்கெட் நோக்கி வரும்ன்றதை எதிர்பார்ப்போம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.